Hi my dear friends, welcome back to our channel Treats and Vlogs by Nasiha. இன்னைக்கு நம்ம சேனல்ல மூணு சூப்பரான விஷயம் இருக்கு. சூப்பரான டிப்ஸ், அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. இதுக்கும் மேலே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சூப்பரான ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எதுவுமே புரியாமல் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, இந்த மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து அந்த இலாஸ்டிக் வந்து விட்டுரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். இதை எப்படி ரெண்டு மெத்தடில் வந்து சீக்கிரமாக குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஸ்டிக் இல்லைனா கேண்டில் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு லைட்டர் வந்து எடுத்துக்கோங்க. லைட்டை ஒரு 2 செகண்ட்க்கு மேலே சூடு பண்ண வேணாம். 2 செகண்ட் சூடு பண்ணிவிட்டு எந்த இடத்துல மாஸ்கில் வந்து உங்களுக்கு விட்டு போச்சோம் அந்த எலாஸ்டிக், அதே இடத்துல வச்சு லைட்டை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டக்குன்னு வந்து இது ஒட்டிடும். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ முன்னையோட இப்போ வந்து உங்களோட எலாஸ்டிக் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மாஸ்க் தேவையில்லாமல் நீங்கள் தூக்கி போட தேவையில்லை. இதுவே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, பஸ்ஸில் காரில் போயிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட லைட்டரோ மேட்ச் ஸ்டிக்கோ இல்லை, அந்த டைமில் மாஸ்க் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் அந்து போச்சுன்னா இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளோட ஹேண்ட்பேக்கில் பென், பென்சில் இல்லைனா ஒரு சேஃப்டி பென் இல்லைனா தலையில் குத்துற ஹேர் பென் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல கரெக்டாக வந்து மாஸ்கோட அந்த ஸ்ட்ரிங் எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுமோ அதில் வந்து லைட்டாக ஓட்ட போட்டுருங்க. ஓட்டை போட்டுட்டு இப்போ நீங்கள் அது உள்ள இந்த எலாஸ்டிக்கை விட்டு ரெண்டு முடிச்சு நல்லா போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோதான், சீக்கிரமாக வந்து மாஸ்க் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற மாஸ்க்கை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். வாஷிங் மிஷினில் துணி இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி ஈஸியாக வந்து 2-3 விஷயத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், 2-3 மெத்தடில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் எடுத்துக்கோங்க. இந்த மாஸ்கில் கொஞ்சோன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாடி ஸ்ப்ரே இல்லைனா பர்ஃப்யூம் அடிச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம மிஷின்குள்ளே போட்டுட்டோன்னா கரெக்டாக 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நல்லாவே நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் வாசனையாக இருக்கும். சம்டைம்ஸ் 1 வீக் வரைக்கும் இருக்கும் பர்ஃப்யூமோட ஸ்ட்ராங்னஸை பொறுத்து. இதே வந்து நம்மளுக்கு லாங் டேர்முக்கு வரணும், அடிக்கடி இந்த மாதிரி பண்ண முடியாது, எனக்கு 1 மாதம் வரைக்கும் இதில் ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் வந்து மேலே வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுச் மாதிரி கிடைக்கும். இதுக்குள்ளே வந்து வீட்டில் நம்ம வாங்குகிற நாப்தலின் பால்ஸை வந்து போட்டுக்கலாம். 4-5 அந்த மாதிரி எடுத்து உள்ளே போட்டுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இது பொறுமையாக தான் கரைஞ்சி போகும். ஸோ 1 மாதம் வரைக்கும் உங்களோட வாஷிங் மிஷினுக்குள்ளேருந்து வர பேட் ஸ்மெல் வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட் ஸ்மெல்னால வாஷிங் மிஷினுக்குள்ளே வர அந்த ஃபங்கஸ், அதுக்கப்புறம் கருப்பாம்பூச்சி தொல்லை இதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் இது உள்ள லெமன் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்து போடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் இந்த மெத்தட் 1 மாதம் வரைக்கும் நம்ம செய்யலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் கூட போகலாம். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து வெரைட்டியாக வச்சுருப்போம். நார்மலாக இருக்கிற கேண்டிலாக இருக்கட்டும் இல்லைனா பர்ஃப்யூம் சென்டட் கேண்டிலாகவும் இருக்கட்டும். ஆனால் அது வாங்கி கொஞ்ச நாள்லேயே வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். 1/2 மணி நேரம் வர கேண்டில் 1 மணி நேரம் வரைக்கும் வரும். ஸோ டபுள் த டைம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி கேண்டில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு லாங் டைமுக்கு வந்து கேண்டில் வந்து எரியும். பர்ஃப்யூம் கேண்டில்னால் உங்களுக்கு ரொம்ப நேரம் வரும்போது உங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும், சீக்கிரமாக கரைஞ்சி போகாது. வாங்க இப்போ நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் பண்ண பிடிக்கும், பேக்கிங் பண்ண பிடிக்கும், இல்லை நார்மலாக இட்லி செய்ய பிடிக்கும் அப்படின்னா கூட இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி ராப்ஸ். இந்த ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கிங் ஷீட்டும் அதுக்கப்புறம் ஃபாயில் பேப்பர், ஃபாயில் பேப்பர்னால் சாதாரண அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் ஆர்கானிக் பேப்பர் ஃபாயில் பேப்பர், கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது ரெண்டுமே. ஈகோபேக் ஷீட் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியில் இருக்குது, அதாவது 2 சைஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த 2 ப்ராடக்டில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஈகோபேக்கோட பார்ச்மெண்ட் பேப்பர். இதோட யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூசஸ்க்கு பதிலாக ஃபர்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக். ஸோ வந்து இந்த பேப்பர் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது, எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் கிடையாது உங்கள் சாப்பாட்டில் இது கலக்கிறதுக்கு. ஸோ ரொம்பவே ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட் இது. இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பேக்கிங்க்கு பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு உடனே அதை டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஆனால் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 7-10 வாட்டியாவது நம்ம குறைஞ்சது வந்து யூஸ் பண்ணலாம்.
இதோட ஓப்பனிங் கூட பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதை ரோலை ஃபுல்லாக வெளியே எடுக்கணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக அந்த ஃப்ளாப்பை மேலே தூக்கி விட்டுட்டு ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஈஸியாக கட் ஆயிரும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு இதுக்காக சிசர் எடுத்து கட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபுல் ரோலையும் வெளியே எடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. இது வந்து அவங்களோட இன்னொரு ப்ராடக்ட்ஸ், ஆடி யூனிராப்ஸ். பொதுவாக வந்து ஏதாவது சாப்பாடு வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கணும், ஸ்கூல் காலேஜ் இல்லைனா ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கணும்னா ஃபாயில் பேப்பரில் தான் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுப்போம். இது வந்து பேப்பர் ஃபாயில். பொதுவாக அலுமினியம் ஃபாயில் எவ்வளோ கெடுதல்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பேப்பரில் செஞ்ச ஃபாயில். ஸோ 100% வந்து மண்ணில் மக்கிற தன்மை இருக்குது. இது பியூர் ஆர்கானிக். நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த்துக்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ப்ராடக்டை சொல்லிட்டு இருக்கும்போதே இதை வச்சு நான் ரெண்டு ரெசிபி பண்ண போகிறேன். ரெண்டுமே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியான ரெசிபி தான். நம்ம வீட்டில் பேசிக்காக செய்ய போகிறேன் இட்லி தான் செய்ய போகிறேன். இட்லி வந்து பொதுவாக நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டீல் தட்டிலையோ இல்லை அலுமினிய இட்லி தட்டிலையோ வச்சுருவோம், எண்ணெய் தேய்ச்சி வைப்போம், அப்படி இல்லைனா அதுக்குன்னு ஒரு துணி வச்சு வைப்போம். ஆனால் எண்ணெய் தேய்ச்சி போட்டாலும் சரி இல்லை துணி வச்சாலும் சரி லைட்டாக ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து இட்லி வந்து ஒட்டிக்கும். நார்மலாக இந்த மாதிரி பேக்கிங் ஷீட்டை வச்சு ஏதாவது கேக்கோ இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம் தான் பேக் பண்ணி காட்டுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏன் வந்து ஸ்டீமிங் பண்ணக்கூடாது, அவங்க ஸ்டீமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி தான் ட்ரை பண்ணேன். ஐ எம் ரியலி ஹாப்பி வித் த ப்ராடக்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இட்லி அதில் ஒட்டவே இல்லை. உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர் வந்து ஈரம் படவே இல்லை, ஈரமாகவே ஆகவும் இல்லை. இந்த பேக்கிங் ஷீட் வந்து நம்ம 7-10 வாட்டி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரெப்பிட்டேட்டிவாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எடுக்கும்போது காட்டின வீடியோ. ஆனால் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு 7-10 வாட்டியாவது நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டை வச்சு. ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லாத வேஸ்டேஜ் கிடையாது. விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் இல்லைனா 220 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஏன்னா அவங்க ரெண்டு சைஸ் ஆஃப் ஈகோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் ஷீட் வச்சுருக்காங்க இல்லையா, அதனால தான். இதை வந்து நான் லைட்டாக வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் நல்லாவே காஞ்சிருச்சு. இதை நான் என்ன பண்ணேன், லைட்டாக அப்படியே மடித்து நம்மளோட இட்லி சட்டியிலேயே தூக்கி வச்சுட்டேன். ஸோ நான் திருப்பி திருப்பி ரெப்பிட்டேட்டிவாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பொதுவாக என்னென்னலாம் ஸ்டீம் பண்ணி எடுப்பீங்களோ, அதாவது இடியாப்பம், புட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோக்லா, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் என்னென்னலாம் ஸ்டீம் பண்ணி எடுப்பீங்களோ இது எல்லாத்துக்கும் வந்து இது யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃப்ரையரை வச்சு ஒரு சின்ன ஒரு கபாப் ரெசிபி காட்ட போகிறேன். இதோடு சேர்த்து நம்ம சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதையும் வந்து நான் சொல்ல போகிறேன். நம்மளோட ஏர்ஃப்ரையரை ஒரு 200 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சாச்சு. இங்கே வந்து ஆடி ராப்ஸோட ஈகோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். ஏர்ஃப்ரையரில் ஒரு பக்கம் மட்டும் இந்த ஈகோபேக்கோட பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு பக்கம் வந்து டைரெக்டாக சிக்கனை வந்து நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து சிக்கன் எப்படி ஒட்டாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான். இப்போ வாங்க சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே தான். என்ன கிவ்அவேனா, இந்த ஆடி ராப்ஸ்லேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை 20 பேரை வந்து செலக்ட் பண்ணி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 20 பேரை செலக்ட் பண்ணி உங்களோட வீடு தேடி இந்த ஆடி ராப்ஸோட கிஃப்ட் ஹாம்பர்ஸ் வந்து வரப்போகுது. கிவ்அவேனா பொதுவாக ரூல்ஸ் இருக்குமே, ரொம்ப கஷ்டமான ரூல்ஸ் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரூல்ஸ். உங்கள் மேலே நாங்கள் முழுக்க முழுக்க வச்சுருக்க நம்பிக்கையை பேஸ் பண்ண ஒரு ரூல்ஸ் தான் இது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிரில் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பக்கம் வச்சுருந்தது வந்து ஒட்டவே இல்லை, ஆனால் இந்த பக்கம் வச்சது வந்து லைட்டாக வந்து ஒட்டிருச்சு அடியில். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சுன்னா ஏர்ஃப்ரையரில் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா கீழே வந்து அந்த பிளேட், கிரில் பிளேட் வந்து ரொம்ப கிறிஸ் கிராஸாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதை இன்னொரு 5 மினிட்ஸ் நான் வச்சு இப்போ எடுத்துட்டேன். நல்ல சூப்பராக வந்திருக்கு. ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கிவ்அவேயோட ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 ரூல்ஸ் தான். மூணுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி ராப்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஆடி யூனிராப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் வந்து சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடுத்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு சேனல், ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசிஹா அண்ட் ஆடி யூனிராப்ஸ், ரெண்டு சேனலையும் வந்து நீங்கள் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவை ஒரு சின்ன ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதில் உங்களால் ஷேர் பண்ண முடியும் நீங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இதுதான் வந்து செகண்ட் ரூல்.
தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ரூல் தான். அதாவது இந்த ஆடி ஈகோபேக் ஷீட்டையும் இந்த யூனிராப்ஸையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கணும். இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சு நம்ம இட்லியும் வந்து ஒரு கபாபும் செஞ்சோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து 100% வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கணும். ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியான ரூல். இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலையும் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டு சேனலையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களோட நேம் எங்களோட ஃபாலோ அக்கௌண்ட்டில் வந்து வந்துகிட்டே இருக்கும், அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈகோபேக்கோட ஷீட்டை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து போடணும். ரொம்ப ஈஸியான ரூல் தான் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட லைக்ஸ் ஷேர் உங்களோட ஃபாலோ இன் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் கமெண்ட் இதனாலேயும் வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள்லேருந்து 20 பேரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஹேம்பர் வீடு தேடி வரும். இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 வீக் நடக்கும். அதாவது இன்றைக்கி செப்டம்பர் 1st, செப்டம்பர் 7th வரைக்கும் நடக்கும். 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வின்னர்ஸை வந்து நான் என்னோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து இந்த பிராண்டோட யூனிராப்ஸ். இது பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக வந்து சிக்கனை வந்து ரேப் பண்ணிட்டேன். உள்ளே வந்து வேர்த்து வடிகிற பிரச்சனை, அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து ட்ரை ஆகுற பிரச்சனை எதுவுமே இந்த ரேப்பில் வந்து இல்லை. ஸோ நம்ம தைரியமாக வந்து அலுமினியம் ஃபாயிலுக்கு பதிலாக இதுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. இதை வந்து டைரெக்டாக இந்த ரேப்பில் வச்சு அப்படியே நீங்கள் வந்து பேக் பண்ணலாம், திருப்பி வந்து ரீஹீட்டும் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனியாக சாப்பாடை எடுத்து ரீஹீட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இந்த வீடியோவில் வந்து எல்லா டிப்ஸும் அதுக்கப்புறம் கிவ்அவே ரூல்ஸ் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரூல்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் வீடு தேடி உங்களோட கிஃப்ட் ஹாம்பர்ஸ் வந்துட்டே இருக்கும். 20 பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிவ்அவேயோட ரூல்ஸும் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் இங்கிலீஷ்லேயும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு வாட்டி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட படிச்சுக்கலாம். அன்டில் தென் எல்லாரும் டேக் கேர், உடம்பு பார்த்துக்கோங்க. சி யூ, பை பை.